ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இங்கே பார்த்தீங்கன்னா என் பொண்ணு பையனும் ஹாய் சொல்கிறாங்க. எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி தான் ஃபர்ஸ்ட் டே அவள் வந்து யூனிஃபார்ம்ஸ் நியூ ஸ்கூலில் வந்து ஃபர்ஸ்ட் டே யூனிஃபார்ம் போட்டு போகிறான். என் பையன் வந்து கொஞ்சம் சோகமாக இருக்கான், ஏன்னா அவனுக்கு யூனிஃபார்ம் கொடுக்கல இன்னும், அவள் போட்டு போகிறான். இன்றைக்கி டியூஸ்டேக்கான பிரேக்ஃபாஸ்ட் அண்ட் லஞ்ச் மெனு என்னன்றதை பார்க்கலாம். இன்றைக்கி வந்து தக்காளி தொக்கு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சுட சுட இட்லி, அப்புறம் பார்த்தீங்கன்னா சூடான சாதம், அப்புறம் நெய் திரிக்கிறேன். இங்கே பாருங்கள், நாங்கள் வந்து பசும்பால் வாங்குகிறோம். ஸோ பசும்பாலில் ஒரு மாதமாக நான் எடுத்து வச்சுருக்கேன். அந்த ஆடையை எடுத்து வச்சு நான் வந்து நேத்தே வந்து அதை ஃபுல்லாத்தையும் அடித்து வெண்ணெயை தனியாக எடுத்து வச்சுட்டேன். ஸோ இன்றைக்கி தான் வந்து நெய் எடுத்தேன். ஸோ அந்த வெண்ணெயை எடுத்து வச்சப்போ வந்து எனக்கு வந்து நல்ல கெட்டியான வந்து பதம் வந்து கிடச்சிது. அதில் வந்து இப்போ நீங்கள் எங்கள் வீட்டில் இருந்துக்க முருங்கை செடி, அந்த செடியிலேருந்து கொஞ்சம் முருங்கைக்கீரையை போட்டோம்னா நெய் ரொம்ப நல்ல ஸ்மெல்லாக இருக்கும். அதுலேருந்து எடுத்த மோரை தான் நான் என்ன பண்ணுறேன், இன்றைக்கி மோர் குழம்பு பண்ணுறேன். ஸோ அதுக்கு வடை போடுறேன். இந்த மோர் குழம்புல இந்த வடை போட்டு சாப்பிட்டோன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதோட காம்பினேஷன் ஆஃப் வெண்டைக்காய் வேறு லெவலில் இருக்குங்க. நீங்கள் வந்து எப்பயுமே வந்து செவ்வாய்க்கிழம்னா சாம்பார் அது மாதிரி இருக்காமல் என்னென்னைக்கு நீங்கள் நெய் பிரிக்கிறீங்களோ அன்றைக்கி அந்த மோரை வேஸ்ட் பண்ணாமல் மோர் குழம்பு பண்ணுங்கள். ரொம்ப நல்லா டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இந்த சூடான வடை, இந்த கிளைமேட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா சூடான வடை மோர் குழம்பு அவ்வளோ ஒரு நல்ல காம்பினேஷனாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கான லஞ்ச் மெனு காமிச்சிட்டேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஸோ மச்.